ஹலோ விரிவான் இந்த வீடியோவில் வீட்டிலே நெய் எப்படி செய்யலான்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் கடையில் வாங்குகிற நெய்யில் என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சுட முடியும் நான் இன்னைக்கு ஒரு கிலோ நெய் தான் செய்ய போகிறேன் நான் இதை வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நான் வெளியிலே வச்சு ஸ்டோ யூஸ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஸ்டெப்புனால் ஒரு பேனில் ஒரு கிலோ பட்டர் வந்து வாங்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க அன்சால்ட் பட்டர்னு கேளுங்க அதுதான் நெய்க்கு கரெக்டாக இருக்கும் அடுப்பை எப்போயுமே சிம்மில் வச்சுடுங்க இப்படி நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது அந்த இது ஒட்டாமல் இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த கவர்லேருந்து எடுத்து இதில் போட்டுருங்க ஏன்னால் வந்து ரொம்ப மெல்ட் ஆனதுன்னு போட்டிங்கன்னா பாதி இது கவர்லேயே ஒட்டிக்கும் அதனால் ஃப்ரீசர் வந்து எடுத்தோடனே வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் பட்டர் அப்படியே மெல்ட் ஆகட்டும் ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து தண்ணி இருந்துச்சுன்னா வெளியில் நெய் தெறிக்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு எல்லா பட்டரும் உருகிட்டு இது மாதிரி பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அடுப்பை சிம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும் ஃபுல் ஃப்ளேம்லலாம் வச்சா கீழே வந்து உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி வந்துடும் இப்போ இது மேலே ஃபுல்லாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இருந்து 7 மினிட்ஸில் மேலே ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடும் கீழே வந்து நல்லா ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும் நான் எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ சிம்ல அவங்களை அடுப்பை வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சிருங்க கொஞ்சம் நேரம்தான் ஆகும் ஆனால் உங்களுக்கு டே டேஸ்டியாக நெய் வேணும்னா இப்படி தான் செய்யணும் இப்போ ஒரு செவன் மினிட்ஸ் கழிச்சு அந்த இது எவ்வளோ தூரம் ஒயிட் ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஒயிட் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் கரண்டி விட்டு கலக்கலாம் வேண்டாம் சிம்மில் இருந்தாவே அடிலாம் பிடிக்காது இப்போ மேலே ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி மொறு மொறுன்னு ஆறுற மாதிரி தெரியும் இப்போது நெய் வந்து முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மேலே இப்படி அப்படியே ஒரு லேயர் மாதிரி வரதும் கீழே வந்து ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கும் அதுதான் வந்து அந்த நெய்யை வந்து அந்த மணல் மணலாக வரும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பலாம் ஆட் பண்ணணும் இல்லை ஒரு கைப்பிடி அளவு அதோடு கம்மியாக இருந்தால் கூட போதும் உங்கள் கிட்டே முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க எதுக்கு இதை ஆட் பண்ணுறோன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்கீரை ஆட் பண்ணோன்னா வீடே அவ்வளோ சூப்பர் ஸ்மெல்ல வந்துடுச்சு கமகமன்னு இப்போ நல்லா பொரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வந்து அடுப்பிலேருந்து எடுத்து வச்சுருங்க வெளியில் வச்சுருங்க ஏன்னா இந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கீழெலாம் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ அதில் அந்த சூட்லேயே வந்து கொதிக்குது ஏற்கனவே இருந்த ஹீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கலர் அப்படியே கோல்டன் கலரில் மாறிடுச்சு நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னா முந்தின ஸ்டேஜ்லேயே நான் அப்படியே பின்னாடி ஸ்டவ்க்கு மாற்றிட்டேன் ஏன்னா முன்னாடியில் ஸ்டவ்வில் தான் நான் செஞ்சேன் அதனால் அது வந்து ஹீட்டாக இருக்கும்ன்ட்டு பின்னாடி ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ அப்படியே கோல்டன் டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும் இது வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இது நல்லா அப்புறம் நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணணுலாம் அவசியமே கிடையாது ஏன்னா அதை ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மணல் மணலாக வரதெல்லாம் வராது இப்போ ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு கீ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நான் இந்த முருங்கக்கீரை லீவ்ஸோடயே வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் இன்கேஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை லீவ்ஸ் எனக்கு வேண்டாம் இல்லைனா கருவேப்பிலை ஆட் பண்ணுறீங்கன்னா கருவேப்பில லீவ்ஸ் வேண்டான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஆனால் இது இருந்தாவே வந்து மொறு மொறு நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் எதையுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல அப்படியே வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் தண்ணியெலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இது வெளியிலே ஒரு மாதம் வரைக்கும் வைக்கலாம் கெட்டே போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சூடாக வடித்த சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சோண்டு சால்ட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ